ஒரு கட்சியே ஆட்சியின் மூலம் இல்லை, மக்களுக்கு வந்து அது ஒரு உளவியல் நோய். சாதிங்கிறது ஒரு சிந்தனை அழுக்கு, இதை நல்லா விளங்கிக்கணும். சாதியை வந்து அழிக்கிறதுங்கிறது எப்படி அழிக்கிறது, சாதிய உணர்விலிருந்து வெளியேறுவது, ஒரு தலைமுறையை வெளியேற்றுவது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரங்கத்தில் சாதி மத உணர்ச்சியிலிருந்து வெளியேறி தமிழ் தேசிய உணர்ச்சியில் ஒன்றிணைந்த கூட்டம் தான் இங்கே கூடியிருக்கு. அப்போ ஒரு தலைமுறையை அது இந்த உணர்விலிருந்து வெளியே எடுக்கணும், அதுதான் இங்கே சாத்தியப்படும். நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம சாதி வாரிய சாதி ஒழிக்கணும்னு பேசிட்டு எந்த சாதி அடர்த்தியாக இருக்கோ அந்த சாதிக்கான முன்னுரிமை கொடுத்து அங்கே தேர்தலை நிறுத்தும்போது அது நல்ல ஆழமாக வேரூண்டிக்கிறது. அப்போ அதை ஒழிக்க அது முடியாமல் போயிடுது. அப்போ வெறும் பேச்சளவில் இல்லாமல் செயலளவில் வரணும்னா ஒரு தலைமுறையை இந்த உணர்விலிருந்து விடுங்கணும், இந்த உணர்வு இல்லாமல் வளர்க்கணும். அதுக்கு கல்வி ஒரு பெரிய கருவி, அங்கிருந்து தொடங்கணும். அதுதான் இது சாத்தியப்படும்.